ஜீவா கதிர்கிட்ட கோவப்பட்டது யாருக்கெல்லாம் பிடிக்கல வீடியோ கிளிக் பண்ணுங்க. இப்ப ஜீவா பத்தின மனஸ்தாபத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம மூர்த்தி கல்யாண வீட்டுல ஜீவா கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு முகத்தை சாச்சிட்டு போனதுனால எல்லாத்தையுமே வச்சுட்டு ஜீவா பத்தின குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கதிர் வாட்ச் பண்றாரு. அண்ணே போதும், இதுக்கு அப்புறம் குடிக்காத, லிமிட்டை கிராஸ் பண்ணிட்ட அப்படிமா சொல்லுவோம். நான் எவ்வளவு வேணாலும் குடிப்பண்டா, அதை கேக்குறதுக்கு நீ யாரு, நீ உன் அண்ணன் மூர்த்தி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, தயவு செய்து இந்த வக்காலத்து வாங்கலாம் விட்டுருங்கடா, போதும் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கலாம் வெளியில பேச ஆரம்பிச்சிடாரு. இதனால கதிர் பார்த்தோம்னா ரொம்ப அப்செட் ஆயிராங்க. அதுக்கப்புறம் முள்ளகிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் மொதல் கண்ணந்தா வந்து மொய் பணத்துல எழுதுறாரு. இது எல்லாத்தையுமே மீனா வாட்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜீவா கிட்ட வந்து சொல்றாங்க, நம்மள விட்டுட்டு தனித்தனியா மொயில எழுதுறாங்க, நம்ம கிட்ட தான் காசு இல்ல அப்படின்னு. இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஜீவா போய் மூர்த்தி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னேன், இப்ப நீங்க தனித்தனியா செய்முறை வைக்கிறீங்க, எனக்கு செலவு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நானும் தனியா மொய் எழுதிருப்பேன், இப்படி பண்ணீங்க, நீ அசிங்கப்படுத்துறதுக்கு தானே அப்படிங்கலாம் தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிருக்காங்க.